Hi friends, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு ஒரு LCD vlog பார்க்க போறோம். இன்னைக்கு என்னோட weight எவ்வளவு இருக்கு, நான் என்னெல்லாம் சாப்பிறேன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். காலையில வழக்கம் போல எந்திரச்சு weight check பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட weight பாத்தீங்கன்னா 69.2. ஒரு வாரம் டயட் எதுவும் இல்லாம இஷ்டத்துக்கு சாப்பிட்டு 1 கிலோ weight கூடி இருந்தது. திரும்ப டயட் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே நாள்ல கூடுன 1 கிலோ weight குறஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். முந்தா நேத்து விலாக்ல கபசுர குடிநீர் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்க போட்டுற அளவு வந்து ரொம்ப கம்மியா போடணும், நிறைய போட்டீங்க அதனாலதான் ரொம்ப கசப்பு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கம்மியா போட்டு ட்ரை பண்ணுங்க, அதுவும் காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும், சும்மா கொஞ்சமா தான் குடிக்கணும், நிறைய குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன், காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்க போறோம், சும்மா கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். கண்மணிக்கு காலையில எந்திரிச்சதும் பால் கொடுத்துருவேன், அம்மா எனக்கு டீ வேணும்னு வந்து நிக்கிது பிள்ளை. நீ சாப்பிட்டேனாதான் நான் ஜீந்துருவேன். காயல்மா குடிக்கணும், காயல்மா இங்க வா காயல்மா. பாப்பா எல்லாம் குடிச்சால, பாப்பா குடிச்சால ஒரே ஒரு மடக்கு மட்டும், ஒரு மடக்கு தான், மீதி எல்லாம் அப்பா அம்மா குடிச்சுக்கோ. ஆமா வா, அம்மாவும் உள்ள எல்லாம் குடிக்க கூடாது, 30 ml குடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. வா, சரி கொஞ்சம் தாண்டா வாடா, கொஞ்சோண்டு தான், ஒரு மடக்கு மட்டும் தான் ஊத்துவேன். நீ மருந்தெல்லாம் எவ்வளவு வேகமா குடிப்ப, கடக்குன்னு முழுங்குவேல, கண்மணியை விட வேகமா குடிப்பேல, இதை குடிச்சிட்டு டக்குன்னு ஜீனி எடுத்து போட்டு, சரியா? ஒண்ணுமே பண்ணாது, சூப்பரா கேக்கும். முழுங்கிரு முழுங்கிரு. அம்பதான் எப்படி இருக்கு, சூப்பர். கசக்குதா கசக்குதா? வா, யாரு? நீதான். எனக்கு நான் நீ குடி. ஏய் பிச்சு புடி மிச்சு, அம்மா குடிச்சு தருவே, நீ குடிக்கணும், குடி. நீயே சாப்பிடு. ஓகே, அன்னைக்கு நிறைய போட்டோம், அதான் பிரச்சனை. இந்தா உனக்கு ஒரு 30 ml இருக்கும், அவ்வளவுதான், ஒரே மடக்கு தான். கசப்பு இல்ல கமல், அவ்வளவுதான். இந்த அஜினி வேணா எடுத்துக்க. அது ரொம்ப நிறைய போட்டேன், ஆனா அன்னைக்கு குடிச்சிருந்தோம்னா கண்டிப்பா வயிற்றுல போயிடும். இதாலு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு கோதுமை ரவா உப்புமா செய்ய போறேன். அடுப்புல பேன் வச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கேன், எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாவை போட்டு வெங்காயம் பச்சை மிளகா வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணோம்னா உப்புமா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். தக்காளியும் நல்லா மசிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதும் 1 cup ரவை எடுத்தோம்னா 2.5 cup தண்ணி ஊத்திக்கோங்க, கரெக்டா இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரவையை போட்டுக்கலாம். ஊர்ல இருக்கும் போது போட்ட விளாக்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்க உப்புமா ஃபேமிலியா, டெய்லி உப்புமா சாப்பிட்றீங்களே அப்படின்னு. எங்களுக்கு உப்புமா ரொம்ப பிடிக்கும், வீட்டில் நிறைய பேருக்கு சமைக்கணும், சிம்பிளா சீக்கிரம் சமைக்கணும் அப்படின்னா உப்புமா தான் பெஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டில் எல்லாரும் உப்புமா சாப்பிட்டுக்குவாங்க, யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ரவையை போட்டுக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி சீக்கிரம் கட்டி புழுந்துரும். ரவை நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிக்கிற வரைக்கும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் கெட்டியாக ஆரம்பித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா உப்புமா வந்து உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ உப்புமா ரெடி ஆயிருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோதுமை ரவையில் கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஃபைபர் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிட்டேன், அதனால் இன்றைக்கி ஃபைபரும் இருக்கிற மாதிரி ஃபுட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன். நான் இன்றைக்கி ரவா உப்புமா ஒரு 250 g எடுத்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிருச்சு, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். கண்மணி அம்மா சூப்பர் சூப்பர்னு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா.
இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்யலை. நேற்று வச்ச மொச்ச குழம்பு இருந்தது, அதனால பீட்ரூட் பொரியலும் முட்டையும் மட்டும் செஞ்சேன். சாதம் வந்து வடிக்க போகிறேன், சாதம் வந்து உலையில் வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து ஒன்று தான் இருந்தது, அதனால பத்தாது. அதனால முட்டை எல்லாருக்கும் சேர்த்து பண்ணேன். எனக்கு வந்து ரெண்டு முட்டை போட்டு பண்ணேன், பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று. அவ்வளோதான், லஞ்சு ரெடி ஆயிருச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கலாம். பிளேட் வச்சுருக்கேன், ஜீரோ பண்ணிட்டேன். முட்டை வந்து 88 கிராம் இருக்குது. ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து 210 கிராம் இருக்குது. ஜீரோ பண்ணிவிட்டு ரெண்டு கொய்யாக்காய் எடுத்துக்கிறேன், இதுவும் ஒரு 200 கிராம் இருக்குது. எல்லாத்தையும் ஜீரோ பண்ணிடலாம். நேற்று வச்ச மொச்ச குழம்புல மொச்சை மட்டும் எடுத்துக்கிறேன், ஒரு 50 கிராமுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் ஜீரோ பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கிறேன். பீட்ரூட் பொரியல் வந்து 25 கிராம் தான் எடுத்துக்கிறேன். கயல் விழிக்கு பீட்ரூட் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்கு வச்சுட்டேன் மிச்சத்தை. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை, மொச்சை, பீட்ரூட் பொரியல், கொய்யாப்பழம், வெள்ளரிக்கான்னு நிறையா சாப்பிட போகிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட்டனோ அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஹெல்த்திஃபை ஆப்பில் என்ட்ரு பண்ணி பார்த்தேன் எவ்வளோ கார்ப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை. எல்லாத்தையும் ஹெல்த்திஃபை ஆப்பில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்ப் எவ்வளோ இருக்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றேன். நேற்றைய வீடியோலையே சொல்லியிருப்பேன், எனக்கு இந்த மாதிரி அளந்து சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னு. இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. காலையிலேருந்து நல்ல வெயில் அடிச்சிட்டு இருந்தது, திடீர்னு மேகமூட்டமாக இருக்குது. நல்லா எல்லோயிஷாக சூப்பராக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி நல்ல மழை வரும்னு நினைக்கிறேன். ஈவினிங் கொரியர் வேற போட போகணும். வீட்டை எத்தனை தடவை கூட்டினாலும் எங்கள் வீடு இப்படியே தான் இருக்கும். அதான் அதான் கொண்டு வா. மழை வரப்போதேன்னு நினச்சிட்டே இருந்தேன், மழை வந்துருச்சு. கயலும் கண்மணியும் மழை தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்காங்க. மழை பெய்யவும் இஞ்சி டீ குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால இஞ்சி டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் டீ காஃபி அதிகம் குடிக்க மாட்டேன், இன்றைக்கி மழை பெய்யவும் குடிக்கணும்னு தோணுச்சு, அதனால டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். டீயையும் எவ்வளோ குடிக்கிறோம்னு அளந்து ஆப்பில் என்ட்ரு பண்ணிட்டு தான் குடித்தேன். ஒரு டம்ளர் டீ எடுத்துக்கிட்டேன், அது பார்த்தீங்கன்னா 120 ml இருந்தது. டீயை அளந்து ஆப்பில் என்ட்ரு பண்ணி பார்த்தேன், கலோரி வந்து பெருசாலாம் இல்லை, ஒரு 45 கலோரி தான் வந்தது. ஸோ அதனால் தாராளமாக குடிக்கலாம் அப்படின்னு குடிச்சிட்டேன். இன்றைக்கி நல்ல மழை, ஒரு மணி நேரத்துக்கு மேலே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த மழையில் டீ குடிக்கிறது ஒரு தனி சுகம்தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. குடுத்துறவா கையில குடுத்து கொண்டா, அம்மாட்ட கொண்டா. ஹலோ ஏமா, அம்மாட்ட சொல்லிட்டு அங்க பா, எங்க என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க? மழை நின்றதும் கொரியர் போட கிளம்பிட்ட. அப்படி நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். சிக்கன் 60 மசாலா போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். சிக்கனை கடுகு கருவேப்பில தாளிச்சிட்டு ஊற வச்சுருக்க சிக்கனை போட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா சுருளை சுருளை வதக்கி வேக வைக்க போகிறேன். அவ்வளோதான், சிக்கன் தண்ணி எதுவும் ஊற்றாமல் அது சிக்கன் விட்டு வந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு சாதம் வச்சு ரசம் இருந்தது, அதில் ஊட்டி விட்டுட்டு இருக்கேன். பிள்ளைங்களுக்கு சிக்கன்லாம் தரமாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு அதிகம் தரமாட்டேன், ஒரு 2-3 பீஸ் தான் தருவேன். கண்மணிக்கு வந்து அந்த ஈரல் மட்டும்தான் கொடுப்பேன். பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சாச்சு, இப்போ நான் சாப்பிட போகிறேன். இதையும் அளந்து எடுத்துக்கலாம், ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், எனக்கு டின்னர் ரெடி ஆயிருச்சு, நான் சாப்பிட போகிறேன்.
நேத்து வழக்கமா நான் என்ன சாப்பிடுவனோ அதை சாப்பிட்டுட்டு கடைசியாக என்ட்ரு பண்ணி பார்த்தேன் எவ்வளோ கார்ப்ஸ் வருது எவ்வளோ ஃபேட் வருதுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றத டிசைட் பண்ணி ஆப்பில் என்ட்ரு பண்ணி கலோரி எவ்வளோ இருக்குது கார்ப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு நான் சாப்பிட்ட மொத்த கலோரி பார்த்தீங்கன்னா 917. இன்னைக்கு நான் சாப்பிட்டதில் ப்ரோட்டீன் ஃபேட்டு கார்பு ஃபைபர்னு எல்லாமே கலந்து எடுத்திருக்கேன். எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே கலந்து எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ட்ரு பண்ணி பார்க்குறது எது ஜாஸ்தியாக இருக்குது எது கம்மியாக இருக்குது அப்படின்னு மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த ஆப்பை பற்றி சொல்கிறனால பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிட வேண்டாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த ஆப் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தனால நான் இந்த ஆப் பற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பெய்டு ப்ரொமோஷனாக இருந்தால் நான் வீடியோவில் வந்து சொல்லிடுவேன் முன்னாடியேனே இது பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு. அவ்வளோதான் இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ராஜேஷ் கிச்சன் பேஜை லைக் பண்ணுங்கள். நாளைக்கு 2 மணிக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.